எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்னைக்கு நம்ம சினிமா நியூஸில் நாய்சேகர் ரிட்டர்ன் இந்த படத்தை பற்றி பார்ப்போம். இந்த நாய்சேகர் ரிட்டர்ன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வடிவேலுடைய இது டைட்டில் வந்து ஆரம்பத்தில் இதுக்காக நம்ம சதீஷும் வடிவேலும் வந்துட்டு ஒரு கிளாஷ் ஆச்சு. ஆனால் செம்மையாக ஸ்மார்ட்டாக வந்துட்டு இந்த படத்துடைய டைட்டில நாய்சேகர் ரிட்டர்ன் அப்படின்னு மாற்றினாங்க. முதல்ல அதுவே வந்து ஒரு சூப்பரான விஷயம். இந்த படத்தோட டைரக்டர் சுராஜ். சுராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாகவே வடிவேலோட ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர்னு சொல்லலாம். ஆரம்ப காலத்தில் எடுத்துகிட்டோம்னா வின்னர். இப்போ இவர் வந்துட்டு நம்ம சுந்தர்சியோட அசோசியேட்டுங்கிறதுனால வடிவேலோட நிறைய படம் இவருக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தலைநகரம் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலியமாக ஒரு டைரக்டர் ஆனப்போ அந்த படத்தில் வந்துட்டு ஸ்டைல் பாண்டிங்கிற கேரக்டர் உருவாக்கி பெரிய அளவில் வந்துட்டு ஒரு காமெடி பண்ணியிருந்தார் நம்ம சுராஜ். இப்போ ப்ரெசண்டில் பார்த்தோம்னா நம்ம சுராஜும் வடிவேலும் ரொம்ப வருஷமாக சினிமா வாய்ப்பு இல்லாமல் இருந்தாங்க. இதுக்கு நடுவில் வந்து வெப்சீரிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. கடைசியில் அதுவும் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலை போல். ஆனால் வந்துட்டு படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த நாய்சேகருங்கிற டைட்டில் பிரச்சனை வந்துச்சு. சதீஷ் வந்துட்டு விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லவே இவங்க நாய்சேகர் ரிட்டர்ன் அப்படின்னு பேர் வச்சுட்டு பயங்கர ஸ்மார்ட்டாக ஒரு வேலையை பார்த்தாங்க. அந்த படத்தில் ஷூட்டிங் வந்துட்டு இத்தனாந்தேதி ஆரம்பிக்குது அத்தனாந்தேதி ஆரம்பிக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எதுவுமே தகவல் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி வந்துட்டு அஃபிஷியலாக தகவல் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இனிமேல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்குள்ளவே இந்த படத்தில் ஷூட்டிங்கை முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த அப்டேட் வர வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த படத்துக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. போஸ்டரை பார்க்கும்போதே நமக்கு செம்ம ஜாலியாக இருக்குது. அநேகமாக இந்த படமும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக வடிவேலு அண்டு சுராஜ் காம்போவில் அமையும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு சினிமா தகவல் சினிமா ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.